ஒரு குட்டி கதை. ஒரு ஏரியில ஒரு வாத்து தன்னோட குட்டிகளோட சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு. அந்த ஏரிக்கு பக்கத்திலேயே ஒரு நரியும் இருந்துச்சு. ஒரு நாள் இந்த பெரிய வாத்து இல்லாத நேரமா பார்த்து இந்த நரி எல்லா சின்ன வாத்துகளையும் சாப்பிட்டுச்சு. கரெக்டா சாப்பிட்டு முடிக்கும் போது கால் தவறி ஏரியில விழுந்துருச்சு. அப்ப நரி காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறிச்சு. இந்த வழியா வந்த பெரிய வாத்து தன்னோட குட்டிகளை சாப்பிட்டது இந்த நரிதான்னு கூட தெரியாம ஐயோ பாவம்னு நரிய காப்பாத்தி கரைக்கு போக உதவி செஞ்சுச்சு. கரைக்கு போன உடனே இந்த நரி அந்த பெரிய வாத்தையும் அடிச்சு தின்னுருச்சு. சரி வாங்க இந்த வாரம் தகவலுக்கு போகலாம். சசிகலா, நடராஜன், டிடிவி தினகரன் இவங்க குடும்பத்தினர் மீது கடந்த வாரம் நவம்பர் 8 தொடங்கி 187 இடங்கள்ல 355 பேர் மேல மிகப்பெரிய வருமான வரித்துறை சோதனை. இந்த சோதனையோட பின்னணி என்னங்கறத பாப்போம் வாங்க. இதுக்கு முன்னாடி 3 முறை அதிமுக சம்பந்தப்பட்டவங்க மீது வருமான வரித்துறை நடவடிக்கை எடுத்திருக்காங்க. முதல்ல ஜெயலலிதா அம்மையார் இருக்கும் போதே 2016 செப்டம்பர் மாசம் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாத் மீதும் ஆளுங்கட்சி முக்கிய புள்ளி அன்புநாதன் மீதும் 40 இடங்கள்ல வருமான வரித்துறை சோதனை நடத்துச்சு. இதுல 100 கோடி கருப்பு பண குறிப்புகளையும் கோடிக்கணக்கான ரூபாயையும் 12 நோட்டு மிஷின்களையும் கைப்பற்றினாங்க. அப்ப அரசியல் காரணம்னு சொல்லாம நத்தம் விஸ்வநாத ஜெயலலிதா அம்மையார் உடனே கட்சி பொறுப்புல இருந்து நீக்கினாங்க. இதுக்கப்புறம் டிசம்பர் 9 சேகர் ரெட்டியையும் 2 அப்புறம் தலைமை செயலாளர் ராம் மோகன் ராவையும் வருமான வரித்துறை சோதனை செஞ்சாங்க. சேகர் ரெட்டி கிட்ட இருந்து 100 அளவுக்கு தடை செய்யப்பட்ட பழைய நோட்டுகளையும் புதிய நோட்டுகளையும் இது போக தங்க கட்டிகளையும் கைப்பற்றினாங்க. அவரையும் அவரது சகாக்களையும் அரஸ்ட் கூட பண்ணினாங்க. இதுக்கப்புறம் இந்த வருஷம் ஏப்ரல் மாசத்துல அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டுல சோதனை நடத்தி ஆர் கே நகர் தேர்தலில் டிடிவி தினகரனுக்கு வாக்களிக்க ஒரு ஓட்டுக்கு 4000 ரூபாய் வீதம் 89 கோடி பட்டுவாடா செஞ்சதுக்கான ஆவணங்களை கைப்பற்றி தேர்தல் ஆணையத்துக்கு கொடுத்தாங்க. இது சம்பந்தமா தினகரனை கூட கைது செஞ்சாங்க. நத்தம் விஸ்வநாத், அன்புநாதன், சேகர் ரெட்டி, விஜயபாஸ்கர் இவங்க எல்லாமே ஊழல் நாடகத்துல துணை நடிகர்கள் தான். மன்னார்குடி மாபியா தான் இந்த நாடகத்துல ஹீரோ ஹீரோயின். அதனாலதான் இப்ப இவங்க மேல வருமான வரித்துறை சோதனை நடத்தி இருக்காங்க. இந்த ஐடி ரைடப்போ கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம ஒரு டிவி பேட்டிக்கு என்ன சொல்லி இருக்காருன்னு கேளுங்க. எங்க சித்திய கன்விக்ட் பண்ணி வைக்கலாம், அம்மா கேஸ்ல கன்விக்ட் ஆயிருக்காங்க. அம்மா பாவம் அந்த ஜெயில இருக்க விடாம போன இந்த கேஸோட இதெல்லாம் தெரியும், யார் போட்ட கேஸ். இதுல வந்து சொத்து குவிப்பு வழக்குங்கிறது எந்த ஒரு ஊழல் வழக்கா போடல. இவங்க வருமானத்துக்கு அதிகமா சொத்து வச்சிருந்தீங்கிறது வருமான வரித்துறை வழக்கு. என்ன வேணாலும் பேசலாம், மக்கள் நம்புவாங்க, மக்கள் பைத்தியக்காரங்க முட்டாளுகன்னு நினைச்சிட்டாங்க போல. என்ன சொல்றாங்க கேட்டீங்களா, அவங்க மேல இருக்கிறது ஊழல் வழக்கு இல்லையா, வருமானத்துக்கு அதிகமா ஏதோ கொஞ்சம் சொத்து சேர்த்துட்டாங்களா அவ்வளவுதானாமா, அது தப்பு இல்லையா, வருமானத்துக்கு அதிகமா எப்படி சொத்து சேர்க்கறதுன்னு மக்களுக்கு சொல்லுங்க டிடிவி சார். அது எப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நம்ம மக்களும் ஆளுக்கு ஒரு எஸ்டேட்டை வாங்கி போட்டுக்குவாங்க. மக்கள் சொத்து குவிப்பு வழக்க பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். மன்னார்குடி மாபியா மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு நீதிமன்றமே நிரூபித்து தீர்ப்பு வழங்கி இருக்காங்க. July 1991 இருந்து April 1996 மொத்தம் 146 கிரய பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு 3000 ஏக்கர் நிலமும் 900 ஏக்கர் எஸ்டேட்டும் வாங்கப்பட்டது. அதுல 1-1 தான் ஜெயலலிதா அம்மையார் பெயர்ல பதிவாகி இருக்கு. மீதி 145 35 சசிகலா பெயர்லையும் 110 பத்திரங்கள் மன்னார்குடியினர் நடத்திய 34 அட்ரஸ் இல்லாத கம்பெனிகள் பெயர்ல பதிவாகி இருக்குன்னு நீதிமன்றமே தன்னோட தீர்ப்புல சொல்லி இருக்கு. இதை சரியா சொல்லணும்னா page 448-474 இதை சொல்லி இருக்காங்க. இதுல எப்படி ஜெயலலிதா அம்மையார் குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்கன்னு பாக்குறீங்களா? ஜெயலலிதா அம்மையார் அவங்க பேர்ல சொத்து சேர்த்துட்டாங்கிறதாக இல்ல, மன்னார்குடி மாபியா சொத்து குவிக்க ஜெயலலிதா அம்மையார் உடந்தையா இருந்திருக்காங்கிற அடிப்படையில தான் இந்த தண்டனை கொடுக்கப்பட்டுச்சு. இதை எப்படி நீதிமன்றம் உறுதி செஞ்சுச்சுங்கிறத தன்னுடைய தீர்ப்புல page 560-562 தெல்ல தெளிவா சொல்லி இருக்காங்க. அது என்னன்னா, காரணம் 1, ஜெயலலிதா அம்மையார் தனக்கு பதிலா கையெழுத்திட சசிகலா பேர்ல அதிகார பத்திரம் கொடுத்திருந்தாங்க. காரணம் 2, தனிப்பட்ட வருமானம் எதுவுமே இல்லாத சசிகலாவும் இளவரசியும் சுதாகரனும் போயஸ் தோட்டத்தில் குடியிருந்துதான் சொத்து குவிச்சது. காரணம் 3, மன்னார்குடி மாபியா 110 பத்திரங்கள்ல பதிவு செஞ்சு சொத்து குவிக்க நடத்தி வந்த போலி கம்பெனிகளோட அட்ரஸ் எல்லாமே போயஸ் தோட்டம். இதுல இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, 90% சொத்துக்கள் ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு பின்னாடியும் மன்னார்குடியினர் பெயர்ல தான் இருக்கு. அவங்க தான் இதை அனுபவிச்சு வராங்க. இத பத்தி இந்து நியூஸ் பேப்பர் 26/5/2017 அன்னைக்கு ஒரு செய்தி வெளியிட்டது. அதாவது மன்னார்குடி மாபியாவோட சொத்து குவிப்பு 1991-96 உடன் நிக்கல, 2001 அதிமுக பதவிக்கு வந்த பின்னாடி 16 போலி கம்பெனிகள் மூலமா
மன்னார்குடி குடும்பம் மேலும் சொத்து குவிச்சது. அந்த 16 கம்பெனிகளும் தியாகராய நகர்ல கியான்ங்கிற அடுக்குமாடி குடியிருப்புல பிளாட் நம்பர் 12 அட்ரஸ்ல பதிவாகி இருக்குன்னு சொல்லுச்சு. அந்த கம்பெனிகளோட ஆடிட்டர் கே சுந்தரவோலோட ஆபீஸும் இதே கியான் கட்டிடத்துல தான் பிளாட் நம்பர் 16 அட்ரஸ்ல பதிவாகி இருந்துச்சு. இந்த கம்பெனிகளோட இயக்குநர்கள் சசிகலாவோட சொந்தக்காரங்க தான சொல்லி இருந்தாங்க. இத பத்தி இந்து பத்திரிகையாளர் கியான் அடுக்குமாடிக்கு போய் விசாரிச்சப்போ அங்க ஆடிட்டரும் இல்ல, ஆடிட்டர் ஆபீஸும் இல்ல, 16 கம்பெனிகளும் இல்ல. பொய்யான அட்ரஸ்ல போலியான கம்பெனிகள் மூலமா தொழில் எதுவுமே நடக்காம ஏராளமான பணப்புழக்கம் மட்டும் நடக்குதுன்னு ஆதாரத்தோட இந்து பத்திரிகை அன்னைக்கே சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த கியான் அடுக்குமாடி குடியிருப்புலயும் ஐடி ரைட் நடந்திருக்கு. ஒண்ணு மட்டும் தெல்ல தெளிவா தெரியுது, 1000 கோடிக்கணக்கான மக்கள் வரி பணத்தை இவங்க ஊழல் பண்ணி சொத்து குவிச்சிருக்காங்கன்ட்டு. இவங்க மட்டும் இல்ல, நிறைய அரசியல்வாதிகள் இதான் பண்ணிருக்காங்க. இப்ப அந்த குட்டி கதை புரியும்னு நினைக்கிறேன். அந்த குட்டி வாத்துகள் தான் மக்களோட வரி பணம், அந்த பெரிய வாத்து தான் நீங்களும் நானும். ஐயோ பாவம் ஐடி ரைடு, அவங்க தப்பு செய்யாதவங்கன்னு நினைச்சு நரிகள் மேல பரிதாபப்பட்டு காப்பாத்த நினைச்சீங்கன்னா அந்த பெரிய வாத்தோட கதிதான் உங்களுக்கு. 20 வருஷம் கழிச்சு அந்த அம்மா இறந்த பிறகுதான் சொத்து குவிப்பு வழக்குக்கான தீர்ப்பே வருதுன்னா அந்த குற்றத்துக்கான தண்டனைக்கான பயம் இல்லாம போயிடுது. இந்த ஐடி ரைடுக்கு பின்னாடி கண்டிப்பா அரசியல் இருக்கு, இதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. நம்ம கிட்ட திறமையான ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, ஆனா அவங்க கூட சேர்ந்து பணியாற்ற நல்ல அரசியல்வாதிகள் கிடையாது. மக்களோட கடமை நல்ல அரசியல்வாதிகளை தேர்ந்தெடுக்கணும். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, வாய்ப்பு கிடைச்சா வெளிப்படையான வளர்ச்சிக்கான நேர்மையான அரசியல் நாங்க பண்ணி காமிக்கிறோம். இதுதான் முதல் முறை எங்க வீடியோவை பாக்குறீங்கன்னா என் ப்ரொஃபைல் அசோக் ஸ்ரீநிதிக்குள்ள போய் பாருங்க, நிறைய வீடியோக்களை பார்க்க முடியும். உங்க ஃப்ரெண்ட்ஸை எங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைங்க. இந்த கமெண்ட்ஸ் காலம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸை டாக் பண்ணுங்க, அப்போ அவங்களும் எங்களோட வீடியோஸை பார்க்க முடியும். நீங்க லைக் பண்ணுங்க, இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வந்தே மாத்திரம், ஜெய் ஹிந்த்.